ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்ம சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக வந்திருக்க யூகேவோட விசா அப்டேட், அதாவது ரெண்டு ப்ரொப்போசல் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப முக்கியமான விசா. ஸோ அப்டேட் வந்திருக்கு, அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னை இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட்ஸ் டக்குன்னு வந்துச்சுன்னா உடனே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுவேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அந்த உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம், நாங்கள் ரிப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறேன் அவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோவோ அவ்வளோ சீக்கிரமோ முடிஞ்ச அளவுக்கு. ஸோ யா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குயிக்காக வந்து எப்படி அக்கமடேஷன் புக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா யுனி அக்கோ. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அண்ட் தென் இந்த யுனி அக்கோ வந்து பார்த்தீங்கன்னா யூகேலேயே வந்து ஒரு பிக்கஸ்ட் அக்கமடேஷன் ப்ரொவைடர்னு சொல்லலாம். ஸோ யூகேல மட்டும் இல்லைங்க, யூரோப்பில் அண்ட் ஜெர்மனி அண்ட் தென் யூஎஸ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க அந்த யுனி அக்கோ. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிறது யூகேக்காக. ஸோ யூகேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அக்கமடேஷன் அவைலபிள். அக்கமடேஷன் ஆப்ஷன்ஸ் எப்படிலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ, என்ஷூட் ரூமு அண்ட் தென் நான் என்ஷூட் ரூமு அண்ட் தென் ட்வின் ஸ்டுடியோ அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்லாம் காட்டும், அதில் உங்களுக்கு எந்த சிட்டியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ லண்டன் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் இருக்க யூனிவர்சிட்டிஸ்லாம் காட்டும். ஸோ அதில் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு மூவி நான் வரீங்களோ அந்த டேட் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டியூரேஷன் எவ்வளோ நாளோ அதை கேட்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பட்ஜெட் அது கேட்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன டைப் அவ்வளோதான். ஸோ அடுத்து உங்களோட நேம் கேட்கும், ஸோ நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இமெயில் ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்கும். ப்ரிஃபர் டைம் ஸ்லாட்டில் எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அதை கொடுத்துங்க. வித்தின் 1 ஹவர் கொடுத்தீங்கன்னா 1 ஹவரில் ரெஸ்பான்ஸ் வரும். இந்த டீட்டெயில்ஸ்ல நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து ஒருத்தர் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கான பெஸ்ட் ரிசல்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன போகிறது அப்படின்றத பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இதில் ஒன்று சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டெபாசிட் நீங்கள் பே பண்ண தேவையில்லை நீங்கள் புக் பண்ணுறதுக்காக. செகண்ட் திங், மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் உங்களால் என்ரோல் பண்ண முடியல, இந்த டேட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கேன்சல், நீங்கள் வந்து அந்த புக் பண்ண அக்கோமடேஷனை கேன்சல் பண்ணிக்கலாம் வித் நோ காஸ்ட். ரீஃபண்ட் வந்து ஃபுல்லாக பண்ணிடுவாங்க, எந்தவித இதுவும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஏதாவது அமௌண்ட் பே பண்ணியிருந்தா சொல்கிறேன், ஸோ டெபாசிட் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி. அண்ட் தென் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஆஃபர் லெட்டர் வந்தோடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், அது இப்படி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ வந்தோடனே நீங்கள் பண்ணிட்டீங்க, அண்ட் தென் உங்கள் விசா இன்ட்ரி போயிட்டு வந்து உங்கள் விசா வந்து கேன்சல் ஆகிடுச்சு, உங்களுக்கு விசா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து புக்கிங்கை வந்து ஃப்ரீயாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எந்தவித காஸ்ட்டும் கிடையாது. ஸோ நான் வந்து யார் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கைக்கு வருதோ முடிஞ்ச அளவுக்கு அப்போவே வந்து நீங்கள் அக்கமடேஷனை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க, முடிஞ்சால் புக் பண்ணிடுங்க. இதில் தான் டெபாசிட்டே கிடையாது, அப்புறம் என்ன புக் பண்ணி வைப்போமே, வரலைன்னா கேன்சல் பண்ணிக்க போகிறோம், ஃப்ரீ தானே. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அக்கமடேஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து லிங்க்லாம் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், வந்து எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இனிமேல் வந்து இந்த யுனி அக்கோவோட லிங்க் வரும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளார போய் நான் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம். ஸோ என்ஜாய். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூகேவோட ஹோம் செக்ரட்டரி அதாவது சுயலா பிரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொப்போசல் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொப்போசல்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டபிள்யூ இருக்குல்ல, அதாவது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா, அதை வந்து 2 இயர்ஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இருக்குது, அதை வந்து 6 மந்த்ஸாக ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குறைச்சிக்க ஃபர்ஸ்ட் ப்ரொப்போசல் இது பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ப்ரொப்போசல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூகேவில் வர்ற டிபெண்டன்ட் விசாஸை வந்து கட் பண்ணணும், சுத்தமாக கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணணும், அது வந்து என்ன இதுன்னு வந்து கிளை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டிபெண்டன்ட் விசா வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிஎஸ்டபிள்யூ கட் டவுன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்டபிள்யூனா ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா, அதாவது நீங்கள் வந்து யூகேல வந்து லீகலாக படித்து முடிச்சதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் தேவையில்லை, ஐஎல்ஸ்ன்ற ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லை, நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணணும், இந்த ஜாப் தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பிஎஸ்டபிள்யூ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 2 இயர்ஸ்க்கு எதில் வேணுமாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஈவன் ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒர்க் பர்மிட் இருக்குது, நீங்கள் வந்து என்ன ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணிவிட்டு
படிச்சு முடிச்சோடனே நீங்க பிஎஸ்டபிள் அப்ளை பண்ணா உங்களுக்கு பிஎஸ்டபிள் கிடைச்சிரும். கிடைச்சு முடிச்சோடனே நீங்க ஒரு 6 மந்த்ஸுக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்க ஜாப் தேடி எடுக்கல, ஒரு லைசன்ஸ்டு ஸ்பான்சர் கிட்ட இருந்து நீங்க ஜாப் ஆஃபர் வாங்கல அப்படின்னா நீங்க வந்து யூகே விட்டு வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் தான் நீங்க ஒர்க் பண்ணிக்க முடியும். அந்த 6 மந்த்ஸ்க்குள்ள ஒரு லீகலான லைசன்ஸ்டு ஸ்பான்சர் கிட்ட இருந்து நீங்க ஸ்பான்சர் வாங்கணும். அப்படி வாங்கலைன்னா நீங்க யூகேல இருக்க எலிஜிபிள் கிடையாது, நீங்க யூகேல இருந்து உடனே போய் ஆகணும் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரொபோசல். எப்ப வந்து சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா 25th January 2023 அன்னைக்கு தான் இந்த ப்ரொபோசல் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூஸ் த ஒர்க் பர்மிட் ஃப்ரம் 2 இயர்ஸ் to 6 மந்த்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினோட இதாக வச்சிருக்காங்க. அண்ட் தென் அந்த நீங்கள் ஜாப் எடுக்கலைன்னா நீங்கள் வந்து 6 மாதத்துக்குள்ளே முடிஞ்சதுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், ஊருக்கு திரும்பி ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூகேல வந்து கிட்டத்தட்ட 65,000 கம்பெனிஸ், அதாவது 65,000 கம்பெனிஸ் கிட்ட வந்து என்ன சொல்கிறது ஸ்பான்சர் லைசன்ஸ் இருக்குது. அதர் நேஷனல் பீப்புள்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்க ஒர்க் வச்சுக்கிறதுக்கு 65,000 கம்பெனியில் வந்து ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் அக்கார்டிங் டு இந்த ரீசெண்டாக வந்து ஆஃபீஸ் ஃபார் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து ஒரு இது எடுத்திருக்காங்க, ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து சைனீஸை வந்து லார்ஜஸ்ட் இன்டேக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து சைனீஸை பீட் பண்ணி இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூகே ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக வந்து சைனீஸ் தான் பயங்கர அதிகமாக இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் 2022 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து சைனாவை வந்து பாப்புலேஷன்லேயும் சரி யூகே வரதுலையும் சரி பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஏ அதுதான் ஸோ இந்தியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒரு இதில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இதுதாங்க ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் பிஎஸ்டபிள்யூக்காக. ஸோ செகண்ட் ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ஸ்க்காக. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரைக்கும் தயவு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, மொதல் தூக்கி போடுற மாதிரி தான் மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ண பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிபெண்டன்ஸை வந்து அலோவ் பண்ணணும், யாரு அலோவ் பண்ணக்கூடாது சுத்தமாக நிப்பாட்டணும் சொல்ல அலோவ் பண்ணலாம். ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிபெண்டன்ட் விசா அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபார் பிஜி அண்ட் தென் பிஹெச்டி கோர்சஸ், அதான் பிஹெச்டி கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். அட்லீஸ்ட் அவங்களோட கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் லாங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் லாங்காக கோர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிபெண்டன்ட் விசா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து இவங்க இந்த பிளான் பண்ணுறாங்க, எதுக்கு குறைக்கணும்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் இருக்காருயா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுயலா பிரவர்மன் கிட்ட வந்து இந்த அவங்ககிட்டையும் அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் கிட்டையும் வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க, அவங்க வந்து குறைக்கணும்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் வந்து ஹோம் செக்ரட்டரிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி பண்ண சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2020-22 மட்டும் கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 600,000 பேர் கிட்ட வந்திருக்காங்க. அதாவது யூகே கவர்மெண்ட் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 600,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2030 தான் யூகே கூட வருவாங்க அப்படின்ற மாதிரி யூகே கவர்மெண்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருந்தாங்க. அதை வந்து 2022 அதாவது 8 இயர்ஸ் இல்லை சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து முக்கியமான காரணம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேலா பிரவரனோட ட்விட்டர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சைடில் போடுறேன் பாருங்கள், அதில் வந்து இதை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து லாவாக பாஸ் பண்ண கிடையாது, இன்னும் வந்து ஒரு ப்ரொபோசலாகவே தான் இருக்குது. இன்னும் வந்து இதை பற்றி டிபேட்ஸ்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. இதுக்கான ரிசல்ட் இது வந்து லா ஆயிடுச்சு அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன், இன்னும் வந்து டிபேட்டில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் லா பாஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற வந்து நீங்க எதுக்கு வரி பண்ண தேவையில்லை, ஆனா வந்து எல்லாத்தையும் ரெவியூ ஃபேஸ் பண்றதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. புதுசாக வர்றவங்களும் சரி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேராக வாங்க. ஸோ இந்த சேஞ்ச் வந்து ஹேப்பன் ஆச்சு, இந்த சேஞ்ச் வந்து ஆயிடுச்சு, இந்த ரூல் இந்த ப்ரொபோசல் வந்து லாவாக மாற்றிட்டாங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி புதுசாக அந்த லா மாற்றினதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து புதுசாக வர்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த லா வந்து அப்ளிகபிள். அதாவது இப்போ நான் இப்போ ஒரு சிலர் இருப்பீங்க, இந்த மாதிரி கேஷ் லெட்டர் வாங்கி வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு விசா இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இந்த லா வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா கேஷ் லெட்டர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த லா வந்து பாசிபிள் கிடையாது, லா வந்து எலிஜிபிள், லா வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது. உங்களுக்கு அடுத்து அதாவது இந்த லா பாஸ் பண்ண அடுத்த நாள்ல இருந்து நீங்க கேஷ் லெட்டர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த புது லா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுமே தவிர கேஷ் லெட்டர் வாங்கி கையில வச்சிருக்கவங்களுக்கு இந்த லா இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஸோ கிளியரா இருந்துக்கோங்க. அண்ட் தென் யா கரண்ட் அதே மாதிரி இங்க யூகேல இருக்க கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது, புதுசா வரவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். யூகேல இருக்கவங்களுக்கு அவங்க படிச்சு முடிச்சு பிஎஸ்டபிள்யூ முடிகிற வரைக்கும் அது எல்லாமே நார்மலா சேமா அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். ஸோ ஏன் ஒன்லி ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், அதுக்கப்புறம் அந்த லா பாஸ் பண்ண அடுத்த நாள் வந்து அப்ளை பண்றவங்க கேஷ் லெட்டர் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா
சஃபர் ஆவாங்க. ஸோ அதுதான், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ மேஜர் ப்ரொபோசல் இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது ரெண்டும். ஸோ எப்போ வேணாலும் லா பாஸ் பண்ணலாம், இன்னும் டிபேட் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு சைடு அப்போஸ் பண்ணுறாங்க, ஒரு சைடு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து இது எல்லாத்தையும் அப்போ இது பண்ண தான் பார்க்குறாங்க. ஸோ எப்படி நடக்கும் என்ன நடக்கும்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். மாத்திரத்துக்கு சான்ஸ் இல்லை, கேன்சல் பண்ண வாய்ப்பு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து லா பாஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் எப்போன்றதான் வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க. ஸோ ஐயா, இதுதான் கரண்ட் ட்ரெண்டிங் அப்டேட்டு. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு டே சந்திப்போம். டாடா, பை பாய்.